biryani எப்படி பண்றதுன்னு பாப்போம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாம் சொல்றேன் இங்க பாருங்க chicken வந்து 1 கிலோ 1 கிலோ வந்து நல்லா clean பண்ணிட்டு தோல்ல எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அப்புறம் உப்பு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குவோம் மஞ்சளும் நல்ல அந்த நல்ல தேவையான அளவு இதுக்கு பிறட்டிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து குங்குமப்பூ பால்ல கலந்து வச்சிருக்கேன் ஒரு கொஞ்சம் போட்டு இது முந்திரிய பருப்பு கஜு வந்து இதுக்கு ரோஸ்ட் பண்ணனும் இந்த பழம் எடுத்து வச்சிருக்கேன் இது பிரியாணி மசாலா இது 2 டேபிள்ஸ்பூன் போல எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து 3 சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் இப்படி பேஸ்ட் பண்ணி இங்க எடுத்து வச்சிருக்கேன் இது சின்ன சீரகம் சின்ன அதுல வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 6 ஏலக்காய் அது இப்படி சும்மா அப்படி குத்தி வச்சிருக்கேன் இது வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து பட்டை சின்ன அது கொஞ்சம் போல எடுத்து வச்சிருக்கேன் இது தயிர் தயிர் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இது கரம் மசாலா அது 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் இது கிரீன் சில்லி பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து வெங்காயம் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்குது இது 3 தக்காளி 3 டொமேட்டோ வந்து வெட்டி சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் இங்கேயும் அதே மாதிரி 3 பெரிய வெங்காயம் அதுவும் நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் இது வந்து கீ நெய் வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் அங்கே கொரியாண்டர் சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் மற்றது இது வந்து 1 கிலோ ரைஸ் 1 கிலோ ரைஸ் எடுத்து இது ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதில் ஒரு சொட்டு தண்ணியும் இந்த பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது இது அதுக்கு வேக வைக்கிறதுக்காக குக் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் வந்து இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வாங்க ரைஸை குக் பண்ணி எடுத்துக்குவோம் ரைஸ் குக்கரில் ரைஸை போட்டுட்டு போட்டு இந்த 1 லிட்டர் வாட்டரை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கணும் போட்டுட்டு அப்போ உப்பு உப்பு வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸில் உப்பு தான் அப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இதில் போட்டுக்கணும் அப்போதான் அந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும் 2 டேபிள் ஸ்பூன் அப்புறம் இந்த பிரியாணியில் ஒன்று இதில் போட்டுருவோம் கொஞ்சம் பட்டுமடாமல் கொரியாண்டா கொஞ்சம் இதில் போட்டுட்டு வாசனைக்காக இந்த ஏலக்காய் நாங்கள் வச்சுருக்கோம் தானே அதில் கொஞ்சம் அதையும் போட்டுட்டு சின்னமாக கொஞ்சம் அதில் கராம்போடு சேர்த்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுருவோம் போட்டுட்டு இப்போ இதை வந்து நாங்கள் குக் பண்ணி எடுத்துக்குவோம் ரைஸ் குக்கரில் குக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ரைஸ் இப்படி வந்து வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ள நாங்கள் இந்த குங்குமப்பூ கரைச்சி வச்சிருந்தானே இந்த குங்குமப்பூவை இதில் ஊற்றிடுவோம் இப்போ ஊற்றிட்டு இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகட்டும் நாங்கள் போய் மற்றதெல்லாம் ரெடி பண்ணுவோம் அவங்க இந்த சிக்கனில் எல்லாம் கலந்து வச்சுருவோம் இப்போ அதுக்குள்ள முதல் இந்த பிரியாணி மசாலா அதில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நாங்கள் அரைச்சி வச்சுருந்த இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக அந்த இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுப்போம் அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூளில் ஒரு 1/2 வாசி இதில் போட்டுருவோம் 1/2 வாசி ஃபுல்லாகவே எல்லாம் போட்டாலும் சரி தான் அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலாவும் இதில் போட்டுருவோம் அதுக்கு பிறகு தயிர் தயிரை ஃபுல்லாக அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இதெல்லாம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு இப்போ நெய் அப்புறம் இந்த கிரீன் சில்லி பேஸ்ட் இப்போ எல்லாம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த போலியோ போட்டு
நாம மூடி வச்சிருவோம் ஆனா நான் வந்து கோழி இன்னொன்னு என்னன்னா கோழி கழுவக்குள்ளே மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போ லாஸ்ட்டாக போடக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டேன் ஏன்னா எந்த நாங்கள் சிக்கனாக இருந்தால் என்ன மட்டனாக இருந்தால் என்ன எதாக இருந்தாலும் கழுவக்குள்ளே ஃபிஷ்ஷாக இருந்தால் என்ன எதுக்கும் நாங்கள் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு கழுவிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதை போட்டு வச்சு ஒரு 1 hour போல் நான் வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க 3 மணி 4 மணிக்காலமும் வச்சுருக்கலாம் ஒரு சிலவங்க வந்து ஃபுல் டே அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு 20-24 மணிக்காலம் கூட அப்பளவு வச்சுட்டு வச்சுட்டு எடுப்பாங்க இப்போ நான் டக்குன்னு சமைக்கிறனால ஒரு 1 hour வச்சுட்டு எடுப்பேன் பார்த்தீங்களா இப்போ 1 மணிக்காலம் ஆகிடுச்சு இப்படி இருக்குது இப்போ நாங்கள் இந்த இதை எடுத்துட்டு இது இங்கே இருக்கட்டும் இப்போ நாங்கள் அழிச்சிடுவோம் இப்போ நெய் அதில் போட்டுட்டு நெய் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன் ரைஸில் லாஸ்ட்டாக போடுறதுக்காக போட்டு இப்போ இந்த ஏலக்காயை அதில் போட்டாச்சு இப்போ வந்து இந்த ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனையும் வந்துருச்சு இப்போ வந்து இந்த பட்டையை போடுவோம் பட்டையை போட்டு பிரியாணி இலை அதையும் இதில் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு செஞ்சுட்டு அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தில் உள்ள பேஸ்ட் அரைச்சிருக்கோம் அதையும் போட்டுருவோம் அதில் போட்டு இந்த பச்சை மிளகாய் அதை வச்சும் அதையும் இதில் போட்டுருவோம் சார் எல்லாம் போட்டுட்டு இப்போ வெங்காயம் எல்லாம் ஃபுல்லாக போட்டுருவோம் இதை போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம் நல்லா இந்த நெய்யிலேயே நல்லா வதங்கட்டும் இங்கே பாருங்க நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா அப்படி ஒரு லைட் ப்ரௌனாக கோல்டன் கலரில் வந்துருச்சு இந்த தக்காளியை இதில் போடுவோம் கிண்டிட்டு இதையும் கொஞ்சம் கிண்டிக்குவோம் நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயில் சரி நெய்யில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு கலரும் இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலாவை இதில் போட்டுருவோம் போட்டு இப்போ இந்த தயிர் மிகுதி தயிர் கொஞ்சம் இருக்குது அதையும் இதில் போட்டுருவோம் எப்படி கலர் இருக்குங்க இப்போ இப்படி இருக்கக்குள்ளே நல்ல அந்த நாங்கள் போட்ட அந்த டொமாட்டோலாம் வந்து நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு இப்படி மூடிடுவோம் இங்கே பாருங்க நல்லா இப்போ நல்லா வந்துச்சு நல்லா வந்து நல்லா எல்லாம் வதங்கி ரெண்டு எல்லாமே வந்துச்சு இப்போ நான் பொறிச்சு வச்சேன்னா இது வெங்காயம் இதில் கொஞ்சம் இது போட்டுருவோம் கொஞ்சத்தை போட்டுட்டு அதை திண்டிட்டு இப்போ நாங்கள் இந்த சிக்கனை போட்டுருவோம் இதை போட்டு நல்லா அப்படி எல்லாத்தையும் கிளறிட்டோம் இப்போ ரெண்டு வரட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ நல்லா அப்படியே இருக்கட்டும் ஒவ்வொரு சைடாக வந்து இந்த சிக்கன் பீஸ் வந்து ஒவ்வொரு சைடாக நல்லா கிரேவி மாதிரி ஆகட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகுது பாருங்க பார்த்தீங்களா அப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா கிரேவி மாதிரி ஆகிடுச்சு நல்லா ரோஸ்ட் ஆகி இப்போ நல்லா அப்படி திரட்டி திரட்டி மற்ற சைடுக்கு போடுவோம் எல்லாம் மற்ற சைட்டுக்கு போட்டுட்டு எல்லாம் போட்டேன் இப்போ மற்ற சைட்டுக்கு எல்லாம் திருப்பி போட்டு இப்போ வந்து நான் அந்த கிரைண்டரில் அரைச்சி வச்சேன் அரைச்சிட்டு அந்த லாஸ்ட்டாக கழுவுனா அந்த கிரீம் சில்லி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தண்ணியை விட்டு இப்போ இதில் அப்படியே ஊடுவோம் ஏன்னா நல்லா கொஞ்சம் அந்த அதெல்லாம் சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்து அந்த கொஞ்சம் இது கூட கொஞ்சமாக நிறைய தேவையில்லை நிறைய தேவையாக நிறைய விடுங்க இந்த அளவு விட்டுருவோம் விட்டுட்டு ஓரளவு கொஞ்சம் பிக்கலை வச்சுட்டு இப்போ மூடி வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்களா நல்லா இப்போ எல்லாம் திரண்டு நல்லா வந்துடுச்சு இப்போ இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு உள்ளுக்கெல்லாம் வெந்து நல்லா இருக்குது இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மல்லியிலே ஒரு சொத்து இதுக்குல போட்டுருவோம் அதுதான் ரைஸ்க்கு போடுவோம் நான் வந்து இப்போ புதினா கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் சாரி புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை சின்னனாக வெட்டிட்டு அப்புறம் மேலே ரைஸில் தூங்குவோம் சரிங்களா அந்த கல் வந்து இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ ரைஸ் வந்து 90% வந்து நல்லா வெந்திருக்கு 10% வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் இப்போ வந்து அவனில் வைக்க போகிறோம் தானே அதுக்காக அது வச்சுருக்கோம்
இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த சூட்லேயே இருக்க வச்சது ஆனால் சூடாக இருக்கு. பற்றி இப்போ எடுத்துட்டு வாங்க எடுப்போம், எடுத்துட்டு சர்வ் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, நல்லா வந்திருக்குது. இதா ஸ்பெஷல் தம் பிரியாணி. நல்லா இருக்குது. இப்போ இதுலேயும் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். உங்களுக்கும்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீட்டில் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.